இதயங்களை இணைப்போம். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் நாட்களாக கடந்த ஒரு 3 வருஷங்களாக இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த இதயங்களை இணைப்போம் என்ற விதமான ஒரு ஊழியத்தை செஞ்சு வர்றோம். இது வந்து ஒரு சுவிசேஷ பணி, நற்செய்தி பணி மாதிரி. இது எப்படி அப்படின்னா, அடிப்படையாகவே ரொம்ப வயசான பெரியவர்கள், தாத்தா பாட்டி, அவங்களுக்கு மத்தியில் செய்கிற ஊழியம். வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து முதல்ல சர்டிஃபிகேட்ஸ் சரி பண்ணி தர்ற காரியங்கள், அதுக்கு பிறகு மருத்துவமனைக்கான காரியங்கள், சாப்பாடு, இல்லை அவங்களுக்கு வேறு அசிஸ்டன்ஸ் யாரும் தேவைன்னா அந்த மாதிரி செய்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ஆவிக்குரிய விதத்தில் எங்களுக்கு ஒரு திருவிந்து எடுக்கணும். நாங்கள் ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு ஆலயங்களுக்கெல்லாம் போய் படுத்த படுக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிற மக்களுக்கும், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தாத்தா பாட்டிங்களை போய் பார்த்து அந்த முதியோர்களுக்கு மத்தியில் எங்களால் முடிஞ்ச இந்த இதயங்களை இணைப்போங்கிற ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இதன் மூலமாக அந்த தாத்தா பாட்டிகளோட ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்குது. ஒரு டீமாக செய்கிறோம், நீங்களும் எங்கள் கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் இருந்தால் வழக்கம் போல் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாருடைய இதயங்களையும் ஒன்றாக இணைப்போம். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப் என்னும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதி கொள்ளுங்கள், தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.